ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸான வீடியோ ஒன்று பண்ண போகிறேன் நத்தியாவுக்கு. ஆக்சுவலி என்னை விட அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவளுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ஸோ அதுதான் அவள் பேர். இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆனால் பயங்கர பில்டப் பண்ணுவான். நான் வந்து இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். பட் இதை காட்டினா வந்து அந்த சபதம் மாறுமா விஸ்வாமித்ரான்ற மாதிரி. சரி பார்க்கலாம். அவர் டயட் வேறு இருக்குன்னு சொல்கிறான், எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம், வாங்க வீடியோ கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. அதை வந்து ஏற்றுப்பாளா இல்லை வந்து பண்ணுவானா, அவருடைய தவம் கலையுமான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கலைஞ்சிரும், பட் பில்டப் பண்ணுவான். பட் பார்க்கலாம், வீடியோ கொள்ள வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறேன். ஹே கைஸ், வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கிங் பண்ணிட்டேன் வண்டியை. ஸோ சரி, ஐ திங்க் ஓகே. ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், என்னென்ன பண்ணிட்டுருக்கேன் பார்க்கலாம். என்ன ஒரு ஆம்பளைய ஒரு வீட்டு தலை என்னையை வந்து நீ வந்து மளிகை கடைக்கு அனுப்புற, இதுக்கு தான் எங்கள் அம்மா பெத்து விட்டாங்களாடி. ஏய் ஏ நந்தியா, என்ன என்ன எங்கள் அம்மா இதுக்கு தான் என்னை பெத்து விட்டாங்களா? என்னது இங்கே பாறேன், இங்கே பாறேன். ஏய் நான் வீட்டுக்கு வந்து ஒரு தலை ஆள் தானே, இங்கே பாரு, இங்கே பாருங்க, என்னை வந்து இங்கே பாருங்க. கீரை இதெல்லாம் வாங்கி விட்டு மகாராணி வீட்டில் வாங்கிக்கிறாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நான் போய் ஒரு எருவில் போய் வாங்கிட்டு வரணுமா? இப்போ என்னடி கேட்டேன், நான் வாங்கிட்டு வர, நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன உனக்கு என்ன இப்போ மகாராணி வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறேன்? இல்லை சரி, சும்மா என்ன பண்ணுறது, சரி வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, கரெக்டாக இருக்கான்னு பாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? ஓ அதுக்கு நான் தான் எடுத்து வைக்கணுமா? ஆ எடுத்து ஏ இதெல்லாம் இங்கே பாருங்க, மகாராணி டிவி ஆன் பண்ணிட்டாங்க, இது மாதிரி பார்த்துருப்பாங்க பாருங்க. இதில் எடுத்து நான் என்ன பண்ண தெரியுமா, ஃப்ரிட்ஜில் எடுத்து அடிக்க வைக்கணும், அப்போ தான் மகாராணி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன். நான் பண்ணிடுறேன். ஏய் கைஸ், ஆக்சுவலி கல்யாணனால ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து சரி செஞ்சு தான் அவனை சகிச்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. இவளைங்க நம்மளுக்கு வந்து நைட் அப்புறம் சாப்பிட போடாமல் விழுவாளுங்க, எதாவது பண்ணினே இருப்பாளுங்க. அவள் விஷயம் நம்ம எதாவது கணக்கு விட்டு தாலி கட்டியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் எவ்வளோனா வைக்கிறேன், இல்லைனா அதுக்கும் கத்தும் அது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, நான் எடுத்து வைக்கிறேன், பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என் ஃப்ரிட்ஜில் வைத்து வச்சுட்டேன். பைத்தியம் மாதிரி பேசுனீங்களா? வெங்காயத்தை கட் எங்கள் அம்மா அதுக்கு தான் பெற்று என்னடி நீ சாப்பாடு வந்து இப்போ மேடம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? அப்படியா, பண்ணுற நல்லா தான் வேலை பண்ணுறேன். சரி சரி, அடிக்க வைக்கிறேன், அடிக்க வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எத்து போய் நான் போய் வெங்காயத்தை நறுக்கிறேன், சரியா? ஏய் காய்ஸ், நம்ம கலர்னா வீட்டில் வேலை செய்யணும், அதாவது வீட்டு வேலைக்கார மாதிரி பண்ண வேண்டியதான். ஏ நான் படுற கஷ்டம் எல்லாருக்கும் தெரியல, அதுக்கு தான் சரிங்க பண்ண போய் நறுக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா, நான் போய் வந்து மார்க்கெட்டில் அலைஞ்சு புடிஞ்சு இவளுக்கு வந்து கீரை வாங்கி கொடுத்தா அவளை பாருங்க, போய் யாருமே உட்காந்துங்கன்னு என்னையே வந்து இங்கே நான் பண்ணிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா போ? சரி சரி மகாராணி, உட்காந்துங்க மகாராணி. சரி மகாராணி, நான் வெற்ற மகாராணி. ஆக்சுவலி வந்து நம்ம வாயை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஸோ இதுதான் என்னடா அவன் ஏதோ பேர் வச்சு சொல்லிங்க தான் சொல்லி நினைக்கிறீங்களா? அது வந்து கண்டிப்பாக இருக்குது, பார்ப்போம் அவன் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்த்தா தான் தெரியும். ஏ நான் எங்கே வேலையை பார்த்து கத்திக்கிறேன் உனக்கு என்னாடி? ஸோ வந்து இங்கே பாருங்க என்ன வாங்கியிருக்கு பாருங்க, எண்ணெய் முந்திரி இந்த ரின்னு இதெல்லாம் நம்மளை வந்து வாங்கி வைக்கிறா. என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கீரை அவளுக்கு ரொம்ப புளிச்சுக்கிற பிடிக்கும்னு சொல்லிட்டு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போய் தள்ளி போய் வாங்கிட்டு வரேன். ஆனால் என் மேலே ஒரு அக்கறை வந்த உடனே தண்ணி குத்தலை பார்த்தீங்களா, கொடுக்க மாட்டான். ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும். ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, நான் ஏதோ இப்போ என்னுடைய கவலை நினைச்சு நான் புலம்பிங்க. உனக்கு என்ன வீடியோ எடுக்காது, இந்த மாதிரிலாம் சொன்னால் வீடியோ எடுக்க மாட்டேன், நீ நம்ப மாட்டீங்க. பார்த்துங்க, நான் வந்து நான் தான் வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப சின்ன பையன், நான் போய் வந்து எல்லாத்தையும் வாங்கி தரணும் மேடம்க்கு. ஐயோ நீ அப்படி தானே பண்ற? சரி ஓகே, 30 வயசு இருக்கும் ஆகுது,
ஆனா நான் கடைக்கு போயிடுறேன், நீ போற தெரியல. பட் இருந்தாலும் நான் போய் பார்க்குறேன் என்ன பண்றாலும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுல விழுந்துருவான். எஸ் இத பாருங்க. ஏய் கைஸ் வாங்க போலாம் மேடம் கிட்ட. பா அங்க பாரு காண்டா பாருங்க கொட்டாய் ஒரு மாதிரி இருக்கா பாரு. என்ன நதியா நதியா என்ன ஏய் இங்க பாரு கேமராவுக்கு பின்னாடி பார்த்தா பயங்கரமா திட்டுறது. கேமரா முன்னாடி காட்டும் பண்ணி அப்படி வெக்கப்படுற மாதிரி அப்படி எப்படி கொடுக்குறா பாருங்க. மேங்கோ நதியா போன வருஷம் வந்த பேரு, இப்ப மேங்கோ நதியா வந்துருச்சு. வாய்ப்பு இல்ல பல்லு என்னடி சாப்பிடல, ஏன்னாச்சு ஏன் சாப்பிடல என்னது ஏய் வர சீன் படாதடி. எத்துக்கு சாப்பிடு உனக்கு தானே வாங்கியிருந்தேன். ஏய் கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ மாம்பழத்தை எடுத்துகிட்டேன், கட் பண்ண போகிறேன். ஸோ நதியா என்ன சொல்கிறான், சாப்பிட மாட்டேன்றான். சரி பரவாயில்ல, அவளை வந்து சாப்பிட நம்பர்லாம் நம்மளுக்கு இது வந்து எழுதிருக்குது இந்த மாம்பழத்தில் நம்ம பேருன்னு அப்படின்னா சொல்லணும்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக அவன் போய் அறுத்து வச்சா கண்டிப்பாக எடுத்து வாயில் வைப்பா. இது நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு பெட் கட்டுறேன், என்ன பண்ணுறா மட்டும் பாருங்க. கண்டிப்பாக கஞ்சை வச்சு போய் எட்டு வாய் வச்சா வச்சுங்களேன், அவன் கை எப்படி நம்ம நம்ம ஊரும் வாயை பத பதம் பதைக்கும், எப்படியா இருந்தாலும் வாயில் வைப்பா. ஸோ அதுக்காக தான் ரெண்டு மாம்பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி பாருங்க. ஸோ ரெண்டு மாமா எடுத்து வச்சுட்டேன் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ பாருங்கள் நான் அவனை வெட்டி எடுத்து போயிட்டு அவன் வந்து கண் முன்னு வைக்கிற பாருங்களா, அவன் கண் முன் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ அவன் என்ன நான் பட போகிறேன் பாருங்க. ஹே காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நதியை கொண்டு போகலாம், என்ன பண்ணுறேன் பாருங்க. பா என்ன வாசனை, என்ன வாசனை, மாம்பழ வாசனையே வாசனை தாயா, செம்மையாக இருக்குது. பா ஓய்யோ செம்மையாக இருக்குது. சரி வாங்க, நம்ம ஆக்சுவலி வந்து இந்த மாம்பழத்தில் வந்து நம்ம பேர் தான் எழுதி வச்சுருக்குது, அது வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த மாம்பழத்தில் வந்து இது மரத்தில் காய்க்கும் போதே வந்து நம்ம பேர் தான் எழுதி வச்சுக்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கே கிடையாது, நதியாவுக்கு போகலை, நதியா பேர் எழுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவள் வேணான்ட்டா. ஸோ அதுக்காக இவ்வளோ மாம்பழத்தை நானே தான் சாப்பிட போகிறேன். வாங்க நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணலாம். ஏ காய்ஸ் ஆக்சுவலி உங்களை நான் வச்சு நான் வந்து உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் ஒன்றையும் பண்ண முடியாது, ஏன்னா உங்களை நான் தேடி வந்து கொடுக்கவும் முடியாது. ஸோ அதனால் வந்து நானே வந்து சாப்பிடலான்னு இருக்கேன். ஸோ மொதல் மாம்பழம் எடுத்து சாப்பிட்றலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பா வருஷத்தில் ஃபஸ்ட்டு மாம்பழம் சாப்பிட போகிறேன், வேற லெவலு டேஸ்ட்டு. ஐயா வேணுமா சாப்பிடணும் நதியா, நதியா சரி நதியா வந்து அவள் வந்து முடிவு வச்சுனா அவள் பேச்சு அவளே கேட்க மாட்டான் அந்த மாதிரி. ஸோ அதனால் அவள் வந்து வேணான்றா. சரி விடு பரவாயில்ல நதியா, சரி விடு நதியா எனக்கு எழுதி வச்சிருக்குது, சரி பரவாயில்ல. என் நதியா நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தியா. ஏய் என்ன பண்ற, ஏய் என்ன பண்ற, வெக்கவே இல்ல, கேன்சல் ஆயிடுச்சா, எவ்வளவு நேரம், ஏன்டி என்ன சொல்ற பாருங்க, அவளுக்கு இப்ப சாப்பிடறா அதனால வந்து அவங்க சொல்லிருப்பா. சோ அவ்வளோதான், அவளை வந்து எப்படி மயக்கணும் பார்த்தீங்களா. இது மாமலை கட்ட கண்டிப்பாக விழுந்துருவாங்க, விழுந்துட்டு பாருங்க எடுத்து வச்சேன் அது வரைக்கும் எனக்கு கத்தி விழுந்து ஜாட் போட்டு நல்லா கட்டிட்டு இது பாருங்க எப்படி மாமலை எப்படி சாப்பிட்றா போலுங்க. அஞ்சு எட்டு வந்து மேலே கொடுத்த உடனே மேலே எடுத்து சாப்பிட்றாங்க.
எனக்கு தெரியும். ஸோ வருஷத்துல ஃபர்ஸ்ட் மாப்பாள சாப்பிட்ற என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. இன்னும் பத்து கிலோ வேணும்ன்றியா? இவ என்ன பண்ணாலும் பண்ணுவா. உங்க கூட எல்லாருக்கும் வந்து அதான் சரி பேருக்கு மாமாள் வந்து அனுப்பி விடுங்கன்னு கேட்டாலும் கேப்பா. ஸோ ஓகே, ரொம்ப ஹாப்பியா? ஆக்சுவலி உனக்கு தான் வாங்கி மாம்பழம். ஆமா சரி, என்னன்னா டயட்டா இருந்தாலும் உனக்கு பிடிச்சது இல்லையா, ஸோ அதுக்காக நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மாம்பாள் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கீழே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஓகே பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சொல்ல மாட்டேன், ஏன்னா மாம்பழம் வாயில் வச்சுட்டா. ஓகே கேஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.